குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கு நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாஃப்ட்வேர் பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு கைடுலேயோ அல்லது ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லேயோ க்வெஸ்சன் பேப்பர்ஸ் கிடைக்குது இல்லைனா மெட்டீரியல்ஸ் கிடைக்குதுன்னா அதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எப்படி சர்க்குலேட் பண்ணுறது அப்படின்றத நான் ரொம்ப யோசித்திருக்கிறேன். அப்போது அதை ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்தாகணும். அதுலேயும் எல்லா மேட்டர்ஸும் நமக்கு தேவை இருக்காது, எல்லா க்வெஸ்சனும் தேவை இருக்காது. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு இந்த ஐ லவ் பிடிஎஃப் அந்த சாஃப்ட்வேர் கிடச்சிச்சு. அந்த சாஃப்ட்வேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததால் உங்கள் கூடையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிடிஎஃபாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அதை வந்து எப்படி எடிட்டபிள் டெக்ஸ்டாக மாற்றுறது, நமக்கு தேவையான மாதிரி எப்படி எடிட் பண்ணிக்கிறது அந்த விஷயங்களும் சொல்கிறேன். இன்னொன்று, இமேஜ் நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய இமேஜ் அதில் வரும் இல்லையா வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை கூட எடிட்டபிள் டெக்ஸ்டாக மாற்ற முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கும் போது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எப்படி பண்ணுறது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஜஸ்ட் வாட்ச். தேங்க்யூ. பிடிஎஃப் டு டெக்ஸ்டாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் க்ரோம் போவோம். நான் இப்போது ஐ லவ் பிடிஎஃப் டைப் பண்ணுறேன். ஐ எல்ஓவி லவ் பிடிஎஃப் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு ஆன்லைன் டூல் தான், ஸோ ஆன்லைன் இருக்கணும் நம்மகிட்ட. ஸோ ஐ லவ் பிடிஎஃப் ஆன்லைன் பிடிஎஃப் டூல்ஸ் ஃபார் பிடிஎஃப் லவ்வர்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் என்னெல்லாம் டூல்ஸ் இருக்குது பாருங்கள். ரெண்டு பிடிஎஃபை மர்ஜ் பண்ணலாம், சேர்த்துக்கலாம். ஒரு பிடிஎஃபை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ரெண்டாக. அப்புறம் பிடிஎஃபை கம்ப்ரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிடிஎஃபை வேர்ட் ஃபைலாக மாற்றிக்கலாம். பிடிஎஃபை பவர் பாயிண்ட்டாக மாற்றலாம். பிடிஎஃபில் இருக்கக்கூடிய டேபிளில் எக்ஸல் ஷீட்டுக்கு மாற்றலாம். வேர்டை பிடிஎஃபை மாற்றலாம். பவர் பாயிண்ட் டு பிடிஎஃபை மாற்றலாம். எக்ஸல் டு பிடிஎஃபை மாற்றலாம். பிடிஎஃபை எடிட்டே பண்ணலாம். யூஸ்வலாக நம்ம வந்து பிடிஎஃபை எடிட் பண்ண முடியாது, ஆனால் இந்த டூல் வச்சு நம்ம பிடிஎஃபையே நம்ம எடிட் பண்ண முடியும். பிடிஎஃப் டு ஜேபிஜே ஃபோட்டோஸ் ரைட், ஜேபிஜே டு பிடிஎஃப், பேஜ் நம்பர், வாட்டர் மார்க். வாட்டர் மார்க் போடணும்னா போட்டுக்கலாம். நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம், அந்த டெக்ஸ்ட்டை வேறு யாரும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம வாட்டர் மார்க் போட்டுக்கலாம். ஸோ இதை மாதிரி நிறைய நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பிடிஎஃப் எடுத்து வேர்ட் ஃபைலாக மாற்ற போகிறேன். ஸோ நான் பிடிஎஃப் டு வேர்ட் ஃபைல் அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பிடிஎஃபை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வீக் ஒன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கன்வெர்ட் டு வேர்ட் ஃபைல், டவுன்லோட் வேர்ட், அவ்வளோதான். வேர்ட் ஃபைல் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், அந்த வேர்ட் ஃபைல் எப்படி கிடைக்குது பாருங்கள். எனேபிள் எடிட்டிங் போட்டேன்னா பாருங்கள், எடிட் பண்ணக்கூடிய வேர்ட் ஃபைல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அந்த பிடிஎஃப் எப்படி இருக்குதுன்னு மறுபடி காமிக்கிறேன். பிடிஎஃப் எங்கே இருக்குது அப்படின்னா, ஃபோல்டர் டியில், ஆனியில், அட்டல் ஜூனில், நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வீக் ஒனில். ஸோ திஸ் இஸ் அ பிடிஎஃப் ஃபைல். நான் இதில் இடையில் வச்சு எந்த இதுவும் என்ட்ரியெல்லாம் போட முடியாது, சரியா? எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இதை என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா, எனக்கு இதில் நாலு இன்ஸ்ட்ரக்ஷன் டீச்சர்ஸுக்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, நாலு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன். நான் அப்போ இந்த நாலு இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் கொடுத்தா போதும் இல்லையா, எல்லாமே கொடுக்க வேண்டாம். ஸோ நான் இதை காப்பி பண்ணணும்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் வேர்ட் ஃபைல் போகிறேன். ஸோ எனக்கு கிடச்சிச்சு வேர்ட் ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ்க்கும் மென்டர்ஸ்க்கும் உள்ளது. ஸோ இதை நான் கொடுக்கவே வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தேவையில்லை அப்படின்னா நான் இதை ஜஸ்ட் டிலீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்படியே நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிடலாம். இவ்வளோதான், வெரி சிம்பிள். இன்னும் இதில் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த வீக்குள்ளே நீங்கள் இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், ப்ளீஸ் சப்மிட் த அசைன்மெண்ட். அப்படி போட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிடலாம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி.
இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரியும் இல்லையா? ஃபைலில் போய் சேவர்ஸ் கொடுத்து திஸ் பிசி போய் டியில் தான் ஆனிஃபிசிக்ஸில் அட்டல் ஜூன் அதில் போய் நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணுறேன் வேர்ட் ஃபைலை. நான் அதை மீண்டும் திஸ் பிசியில் டி ட்ரைவில் ஆனிஃபிசிக்ஸில் அட்டல் ஜூன் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் வீக் ஒன்றுக்குள்ளே வேர்ட் ஃபைலும் இருக்குது, நெக்ஸ்ட் ஸ்டெப் வீக் ஒன்றுக்குள்ளே பிடிஎஃப் ஃபைலும் இருக்குது. சரிதானா? ஸோ இதை மாதிரி நம்ம ஈஸியாக அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஒரு இமேஜை எப்படி டெக்ஸ்டாக மாற்றுறது, அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் உள்ள அந்த வேர்டிங்ஸ் அல்லது ஒரு ஹேண்ட் ரிட்டன் ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி நாம் எடிட்டபிள் டெக்ஸ்டாக மாற்றுறது. இதை பற்றி நான் படிச்சுட்டு இருந்தப்ப எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு, அதனால் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கூகுள் க்ரோம் போகிறோம். அடுத்தது மேல் பகுதியில் இந்த 9 புள்ளிகள் இருக்கு இல்லையா, அதில் தொட்டு கூகுள் ட்ரைவ் போகிறோம். இப்போ கூகுள் ட்ரைவில் இந்த ஃபோட்டோ இருக்குது. ஓப்பன் வித் இருக்கு இல்லையா, இதில் கூகுள் டாக்ஸ். கொடுத்துட்டா இது வந்து நம்ம கொடுத்த ஃபோட்டோ, அண்ட் அதுக்கு கீழே நேரம் இருக்கு பாருங்கள், இது வந்து வேர்ட் ஃபைல் டாக்ஸ் ஃபைல். அதே தான் அறிவியல் திறன் மேம்பாட்டு பயிற்சி நாகர்கோவில் ஜனவரி 26 மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் அறிவியல் திறனை மேம்படுத்தும் வகையில் பள்ளியில் அட்டல் டிங்கரிங் லேப் அமைக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் ஜனவரி 26 மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் அறிவியல் திறனை மேம்படுத்தும் வகையில் பள்ளிகளில் அட்டல் டிங்கரிங் லேப் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இது அப்படியே வேர்ட் ஃபைலாக மாற்றியாச்சு. இது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது சேவ் ஆகியிருக்கிறது டாக்ஸில் தான் சேவ் ஆகியிருக்குது. ஸோ நாம் அப்படியே இதை காப்பி பண்ணி ஒரு வேர்ட் ஃபைலில் வச்சுட்டு வேர்ட் ஃபைல் ஏதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ வேர்டுன்னு போட்டோன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணிட்டா ஸோ வந்துருச்சு. இதை நம்ம எதில் சேவ் பண்ணி வைக்கணுமோ அந்த இடத்த சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபைல் நமக்கு வேர்ட் டாக்குமெண்ட்னால் நமக்கு எப்படி சேவ் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும்ல. திஸ் பிசியில் போய் டியில் போய். ஸோ இது வந்து அட்டல் டிங்கரிங் லேபோடது. ஸோ அட்டல் டிங்கரிங் அதில் கொண்டு போய் சேவ் பண்ணுறேன். ஸோ எந்த இடத்துல சேவ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம திருப்பி தேடி எடுக்கும்போது ஈஸியாக வர்றதுக்காக வேண்டி நம்ம ஃபோல்டர்ஸை க்ரியேட் பண்ணி கரெக்டாக போய் சேவ் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக எடுத்துடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.